गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे टीचिंग फॉर लेसन नाइन्थ साइंस। नाइन्थ साइंस ऑलरेडी प्रीवियस क्लास मेर्कुरी पेरोमीटर अदावद पादरस अलुत्तमानी अद पत्ति नाम अंडरस्टैंड पण्णिटोम प्रीवियस क्लास ओरियंटेडा इंगे सम प्रॉब्लम्स वंदु नमक्कु कुडुत्तिरुक्कांग। अदावद मेर्कुरी पेरोमीटर संबंधमान ओरु कणक्कीडु नमक्कु कुडुत्तिरुक्कांग। इंगे प्रॉब्लम्स 3 कणक्कीडु 3 अप्पो नाम सोल्लुवोम। इंगे एन्ना कुडुत्तिरुक्कांग अप्पडिना First one, a mercury barometer in a physical laboratory shows a 732 millimeter vertical column of mercury. Calculate the atmospheric pressure in Pascal. அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்ம இயற்பியல் ஆதி ஆய்வகத்தில், அதாவது ஃபிசிக்கல் லேபரட்டரியில் நமக்கு ஒரு மெர்க்குரி கொடுத்துருக்காங்க. அந்த மெர்க்குரி வந்து அதோட ஹைட்டு எவ்வளோ காட்டுது அப்படின்னா 732 மில்லிமீட்டர் அளவுக்கு காட்டுது. அதோட ஹைட் எவ்வளோ காட்டுது, மெர்க்குரியோட ஹைட்டு 732 மில்லிமீட்டர் அளவுக்கு காட்டுது. அதாவது நமக்கு இயற்பியல் ஆய்வகத்தில் அதாவது பாதரசம் கொடுத்துருக்காங்க. அந்த பாதரசத்தோட உயரம் எவ்வளோ காட்டுது அப்படின்னா 732 மில்லிமீட்டர் காட்டுது. அப்படி இருக்கிறப்ப வளிமண்டல அழுத்தத்தை கண்டுபிடி, அதோட வளிமண்டல அழுத்தத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மெர்க்குரி வந்து லெபாரட்டரியில் தான் இருக்குது. அப்போ அந்த மெர்க்குரி லெபாரட்டரியில் இருக்கப்ப லெபாரட்டரியில் ஏர் இருக்கும். அப்போ அது அங்கே ஏரோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளவு, அப்போ அந்த லெபாரட்டரியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த லேபில், அதாவது ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த மெர்க்குரியோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த பாதரசத்தோட அடர்த்தி கொடுத்துருக்காங்க. கிவன் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, மெர்க்குரி டென்சிட்டிக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம், ரோ. இங்கே ரோ ஈக்குவல் டு 1.36 இன்ட்டு 10⁴ கேஜி எம் பவர் -3. அதாவது டென்சிட்டி அடர்த்தியோட வேலையை கொடுத்துட்டாங்க, 1.36 இன்ட்டு 10⁴ கேஜி மீட்டர் பவர் -3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராவிட்டி ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் ஜி யூஸ் பண்ணுவோம். கிராவிட்டி லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் ஜி யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்து 9.8 எம்எஸ் -2. கிராவிட்டிஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளவு, 9.8 எம்எஸ் -2 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்கே சொல்யூஷன், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன் த லெபாரட்டரி. அப்போ அந்த லேபில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும், அந்த ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபார்முலா பயன்படுத்துகிறோம், பி ஈக்குவல் டு ஹச் ரோ ஜி. பி அப்படிங்கிறது அழுத்தம், ப்ரெஷர். ஹச்சுங்கிறது உயரம், ரோ அப்படிங்கிறது அடர்த்தி, ஜிங்கிறது ஈர்ப்பு விசை. அப்போ இதோட மதிப்புகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பிரதிட்டோம்னா 732 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 1.36 இன்ட்டு 10⁴ இன்ட்டு 9.8 பவர் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணி, அதாவது 10⁻³ இருக்குது, 10⁴ இருக்குது, அதை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன ஃபார்ம் ஆகாது அப்படின்னா, 9.76 இன்ட்டு 10⁴ பாஸ்கல். அதாவது மேலே இருக்க வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த 10⁴க்கு மேலே இருக்கக்கூடிய பவர் -3 அண்டு 10⁴ இந்த வேல்யூஸ் சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா 9.76 இன்ட்டு 10⁴ பாஸ்கல். அதாவது 0.976 இன்ட்டு 10⁵ பாஸ்கல், 10⁵ பாஸ்கல் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மெர்க்குரியோட டென்சிட்டி நமக்கு தெரியும், அதோட ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, வளிமண்டல அழுத்தத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதோட வேல்யூ வந்து 0.976 இன்ட்டு 10⁵ பாஸ்கல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக், கேச் ப்ரெஷர் அண்டு அப்சல்யூட் ப்ரெஷர். இங்கே ரெண்டு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, கேச் ப்ரெஷர் அண்டு அப்சல்யூட் ப்ரெஷர். இதை நம்ம தமிழில் அளவி அழுத்தம் அல்லது தனிசுலி அழுத்தம், அதாவது இந்த ரெண்டு டாபிக்ஸை நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அளவி அழுத்தம் மற்றும் தனிசுலி அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது நம்மளோட மனித வாழ்க்கையில், இந்த ஹியூமன் லைஃப்பில் எல்லா ஒர்க்கும் நடக்கிற இடம் பார்த்தா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் நடக்குது.
நம்ம மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுமே இந்த வளிமண்டல அழுத்தத்தை வச்சு தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் எல்லா ஒர்க்கும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஆர் ஸோ யூஸ்டு டு இட் தட் வி டூ நாட் ஈவன் ரியலைஸு. அப்போ இந்த மாதிரி நம்ம ஹியூமன் லைஃப்பில் இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் எல்லா ஒர்க்கும் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஒர்க்கை பற்றி அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லை. அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அனலைஸ் பண்ணுறதில்ல, ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்கிறதில்ல. நம்ம வளிமண்டலத்தில் தான் அனைத்து நிகழ்வையும் நடக்குது. அந்த வளிமண்டல அழுத்தத்தை பற்றி நம்ம கண்டுக்கிறதில்ல, அதை ஒரு பொருட்டாக நம்ம கேர் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் டயர் ப்ரெஷர் அண்டு பிளட் ப்ரெஷர், அதாவது டயர் ப்ரெஷர் அப்படின்னா நம்ம பைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய டயர், டயருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர், ஏர் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்லலாம் டயர் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் அப்படின்னா நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும், அந்த சர்க்குலேஷனில் என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அதுதான் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டயர் ப்ரெஷரும் பிளட் ப்ரெஷரும் எப்பவுமே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது, அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட நம்ம பிளட் ப்ரெஷர், டயர் ப்ரெஷர் இது ரெண்டுமே அதை விட ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வளிமண்டல அழுத்தத்தை விட நம்ம இரத்த அழுத்தம், அந்த டியூபுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம், இந்த ரெண்டு அழுத்தமே, அதாவது டியூப் அழுத்தம், பிளட் அதாவது இரத்த அழுத்தம், இது ரெண்டுமே வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் மெசர் யூசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேஜஸ் த ஷோ த ப்ரெஷர் அவர் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் டயர் ப்ரெஷரும் பிளட் ப்ரெஷரும் எப்பயும் அதிகமாக இருக்கும். அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதாவது நம்மளோட ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த வளிமண்டல அழுத்தத்தை விட அந்த டியூபோட அழுத்தமும் ரத்த அழுத்தமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஜீரோ ரெஃபரன்ஸ்டு அகேன்ஸ்ட் ஏ பர்ஃபெக்ட் வேக்யூம் அண்டு கேஜஸ் ப்ரெஷர் இஸ் ஏ ஜீரோ ரெஃபரன்ஸ்டு அகேன்ஸ்ட் ஏ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த இடத்துல ரெண்டு ப்ரெஷரை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தமிழில் தனி சுழி அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா நம்ம காற்றே இல்லாத இடத்துக்கு பேர், அதாவது ஏர் வந்து இல்லாத பிளேஸுக்கு பேர் வேக்யூம். அந்த வேக்யூமை நம்ம ஜீரோவாக எடுத்துக்கணும். அதாவது ஏர் வந்து இல்லாத பிளேஸுக்கு பேர் வேக்யூம், அந்த வேக்யூம்ங்கிற பிளேஸை ஜீரோவாக நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஜீரோவாக நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் அப்சல்யூட் ப்ரெஷர், அதுக்கு பேர் என்னது அப்சல்யூட் ப்ரெஷர், தனிசுழி அழுத்தம்னு சொல்லுவோம். அதாவது காற்றே இல்லாத இடத்துக்கு பேர் வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வெற்றிடத்தை நம்ம பூஜ்ஜியமாக எடுத்துக்கணும். அந்த வெற்றிடத்தை நம்ம என்னவாக எடுத்துக்கணும், பூஜ்ஜியமாக எடுத்துக்கணும், ஜீரோவாக எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தனிசுழி அழுத்தம், அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அண்டு கேஜ் ப்ரெஷர் இஸ் ஜீரோ ரெஃபரன்ஸ்டு அகேன்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது எப்படி அப்படின்னா நம்மளை சரௌண்டிங்கில் கண்டிப்பாக ஏர் இருக்குது, நம்ம சரௌண்டிங்கில் எங்கே இருக்குது, ஏர் இருக்குது, ஏர் இருந்தால் அதுக்கு பேர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஜீரோவாக எடுத்துக்கிட்டால், அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஜீரோவாக எடுத்துட்டால் அதுக்கு பேர் கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு பேர். அதாவது நம்மளை சுற்றி வளிமண்டல அழுத்தம் இருக்குது, அந்த வளிமண்டல அழுத்தத்தை நம்ம ஜீரோவாக எடுத்துக்கணும். அதாவது நம்ம வாழக்கூடிய நம்மளை சுற்றி அனைத்து பகுதியிலுமே வளிமண்டல அழுத்தம் இருக்குது, அந்த வளிமண்டல அழுத்தத்தை ஜீரோவாக நம்ம எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் அளவி அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே ரெண்டு அழுத்தம் இருக்குது, அளவி அழுத்தம், அதுக்கப்புறம் தனிசுழி அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெற்றிடத்தை ஜீரோவை எடுத்துக்கிட்டால் தனிசுழி அழுத்தம், அது வளிமண்டலத்தை ஜீரோவை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் அளவி அழுத்தம் அப்படின்னு பேர். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஜீரோவை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் கேஜ் ப்ரெஷர்னு பேர். அதே வேக்கம் பிளேஸை ஜீரோவை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். அப்போ டூ இதை நம்ம ரெண்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார் ப்ரெஷர் ஹையர் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இப்போ இங்கே நம்ம ஃபார்முலா மேக் பண்ணுறோம், அதாவது விதியை உருவாக்குறோம். அது எப்படி அப்படின்னா த ப்ரெஷர்ஸ் ஹையர் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நம்ம வாழக்கூடிய அட்மாஸ்பியரில் நம்மளை சுற்றி என்ன இருக்குது, சரௌண்டிங் பிளேஸில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தால் நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஹையாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா. அதாவது நம்ம வாழக்கூடிய பூமியில் நம்மளை சுற்றியும் வளிமண்டல அழுத்தங்கிறது இருக்குது,
நம்ம எடுத்துக்கிட்ட அழுத்தம் வந்து வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, வளிமண்டல அழுத்தத்தை விட கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரெஷர்ஸ் ஹையர் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஹையாக இருந்தால் ப்ரெஷர், அதுக்கு ஃபார்முலா அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேட்ச் ப்ரெஷர். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஹையாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேட்ச் ப்ரெஷர் அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது பாசிட்டிவ் வேல்யூஸில் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம வாழக்கூடிய பூமியில் நம்மளை சுற்றி வளிமண்டல அழுத்தம் இருக்குது, நம்ம எடுத்துக்கிட்ட அழுத்தம் வந்து வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு விதி வந்து தனிசுலி அழுத்தம் ஈக்குவல் டு வளிமண்டல அழுத்தம் ப்ளஸ்ஸு அளவி அழுத்தம். அதாவது வளிமண்டல அழுத்தம் ப்ளஸ்ஸு அளவி அழுத்தம் அப்படின்னு நம்ம விதியை உருவாக்கணும். இது முதல் முறை, முதல் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது, ஃபார் ப்ரெஷர் லோயர் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், த ஃபார் ப்ரெஷர் லோயர் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஒருவேளை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் கேட்ச் ப்ரெஷர். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது, மைனஸ் வருது, நெகட்டிவ் சிம்பிள்ஸ் வருது. அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் கேட்ச் ப்ரெஷர். அதாவது நம்ம வாழக்கூடிய வளிமண்டல அழுத்தத்தை விட கம்மியாக இருந்தால் அதுக்கு தனிசுலி அழுத்தம், தனிசுலி அழுத்தம் ஈக்குவல் டு வளிமண்டல அழுத்தம் மைனஸ் அளவி அழுத்தம், மைனஸ் அளவி அழுத்தம் அப்படின்னு ஃபார்முலா பயன்படுத்தணும். அது அப்போ இங்கே எத்தனை ஃபார்முலா நம்ம உருவாக்குறோம், டூ ஃபார்மாஸாக உருவாக்குறோம். ஒன்று அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரி. அப்போ டூ ஃபார்மஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு, வி ஹாவ் சீன் தட் லிக்விட் காலம், அதாவது நம்ம ஒரு திரவத்தை எடுத்துக்கணும், அதாவது நம்ம ஒரு லிக்விடை எடுத்துக்கணும். அப்போ லிக்விட்னு சொன்னாவே உள்ள என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஒரு திரவம்னு சொன்னால் உள்ள என்ன இருக்கும், அழுத்தம் இருக்கும். வி ஹேவ் சீன் தட் ஏ லிக்விட் காலம் அக்செப்ட் ப்ரெஷர், அதை சொல்லியிருக்காங்க. லிக்விட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதில் என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். திரவம்னு எடுத்துக்கிட்டாவே அழுத்தம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ரெஷர் இன்சைடு த சி வில் பி மோர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த ப்ரெஷர் வந்து அந்த லிக்விடோட ப்ரெஷர் வந்து அந்த சி லெவலோட இருக்க ப்ரெஷரை விட அதிகமாக இருக்குது. அதாவது கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட இதோட அழுத்தம் என்ன வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மோர் தேன் டுவைஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ வளிமண்டல அழுத்தத்துலேயே எத்தனை வகை இருக்குது, ரெண்டு வகையாக பிரிக்கலாம். வளிமண்டல அழுத்தத்தையே ரெண்டு வகையாக பிரிக்கலாம், டுவைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வளிமண்டல அழுத்தத்தையே ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று, பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷலி பிளட் வெஷல் அண்டு சாஃப்ட் டிஷ்யூஸ் கேனாட் வித் ஸ்டாண்ட் சச் ஹை ப்ரெஷர். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ ரெண்டு ப்ரெஷர் இருக்குது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது, சி லெவலில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு ப்ரெஷருமே வேரியஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மோர் தேன் டுவைஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேயே ரெண்டு வகையான, அதாவது வளிமண்டல அழுத்தத்துலேயே ரெண்டு வகை இருக்குது. அதில் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அழுத்தம் வேறு மாதிரி, எஸ்கேப்லி பிளட் வெஷில் இரத்த நாளங்கள், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அழுத்தம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த இரத்த நாளங்களில் வந்து அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு அழுத்தம் இருக்குது. அப்போ சாஃப்ட் டிஷ்யூஸ் கேனாட் வித் ஸ்டாண்ட் சச் ஹை ப்ரெஷர். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம சி லெவல், அந்த கடல் மட்டத்தில் அழுத்தம் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதாவது சி லெவலில் எப்பயுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அந்த கடல் மட்டத்தில் எப்பயுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம கடலுக்குள்ளே உள்ள மூழ்கிறப்ப ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த ப்ரெஷரை, அந்த ஹையாக இருக்கிற ப்ரெஷர் நம்ம பாடி வந்து ஒபே பண்ண முடியாது. அதாவது அந்த சி லெவலில் ப்ரெஷர் எப்பயுமே அதிகமாக இருக்கும், அந்த ப்ரெஷரை வந்து நம்ம பாடியால் அடாப்ட் பண்ண முடியாது, அதிகமாக இருக்கனால சமாளிக்க முடியாது. அப்போ நம்மளால் கடல் ஆழத்துக்கு போகப்போ ப்ரெஷர் அதிகமாகும், அதை நம்மளால் சமாளிக்க முடியாது. நம்ம பிளட் ப்ரெஷரும் அதுக்கப்புறம் நம்ம பாடியோட ப்ரெஷர் எப்படி இருக்கும், வேரிஷாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சமாளிக்க முடியாது. அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம காஸ்ட்யூம் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷலி பிளட் வெஷல் அண்டு சாஃப்ட் டிஷ்யூஸ் கேனாட் வித் ஸ்டாண்டு சச் ஹை ப்ரெஷர், ஹென்ஸ் ஸ்கூபா டைவர்ஸ் ஆல்வேஸ் வேர் ஸ்பெஷல் ஷூட்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேம். அப்போ அந்த கடல் மட்டத்தில், அதாவது கடலில் எப்பயுமே
ப்ரெஷர் ஹையாக இருக்கும். அந்த கடலோட ப்ரெஷர் வந்து நம்ம பாடியால் நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உடைகள் அணிஞ்சிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டரை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ப்ரெஷரை சமாளிக்க நம்ம அது மாதிரி வேறு காஸ்ட்யூமில் நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சி லெவலில் எப்பயுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நம்ம டெப்த்து சியோட டெப்த்துக்கு போகிறப்ப ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து நம்ம பாடி வந்து சமாளிக்க முடியும், ஈக்குவல் பண்ண முடியாது. அப்போ சியோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பாடியோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரும் காஸ்ட்யூம் வேறு காஸ்ட்யூமும் நம்ம யூஸ் பண்ணி போகிறப்ப நம்ம ப்ரெஷர் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம மெர்க்குரி பேராமீட்டரோட சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். மெர்க்குரி பேராமீட்டரோட சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கேஜ் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு ரெண்டு ப்ரெஷர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் கேஜ் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெண்டு ப்ரெஷரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். ஒருவேளை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு ரெண்டு ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சி லெவலில் எப்பவுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆக்சிஜன் சிலிண்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூபா டைவர் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ப்ரெஷரை என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க் யூ ஆல்.